கோவிலுக்கு தான் போயிருந்தோம். நாகலுடன் இருப்பு அங்கே வந்து கோவில் திருவிழா. வேணியக்கான ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க வந்து பபுளுக்காக வேண்டியிருந்தாங்க. அதை வந்து கோயிலில் வந்து அர்ச்சனை செஞ்சுட்டு போயிடுமா இயேசு பபுளுக்கு வேண்டி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு போனோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த அண்ணா வந்து குலதெய்வ நாடகத்தில் வம்சம் இதேமாரி நாடகத்துலலாம் வந்து அவங்க வில்லன் கேரக்டரில் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா செல்ஃபி பேய் அப்படிங்கிற படத்துலேயும் இப்போ வந்து நடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. வெள்ளாகாரத்துறை அந்த படத்துலேயும் வந்து இந்த அண்ணன் நடிச்சிருக்கிறாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா வில்லன் கேரக்டர் தான். இது இவங்க தான் வந்து ரெட் கலர் படவை தான் வேணியக்காங்கிறவங்க. அவங்களோட குழந்தனார் தான் அந்த அண்ணன். அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து இந்த வில்லன் அண்ணன் இருக்கிறாங்க பார்த்திங்களா, அவங்களோட ஒய்ஃபு தான் அந்த பக்கத்தில் ப்ளூ கலர் சாரீ. அவங்க வந்து கேட்குறாங்க, அவங்க வந்து கேட்குறாங்க என்ன சாம்பார் சாப்பாடு தான் ஆக்கி போடுறீங்க அப்படின்ட்டு. எட்டாந்தேதி கறி விருந்து அன்னைக்கு வைக்கிறோம் வாங்க அப்படின்ட்டு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மன்னார்குடி ஃபஸ்ட் ஸ்டாண்டில் தான் ஜிஹெச்சிட்டு உட்காந்துருக்குறோம். பஸ்ஸுக்கு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்குறோம். நான் வந்து இன்ட்ரடக்ஷன் தான் கொடுத்தேன். பார்த்திங்கன்னா ஒரே சவுண்டு பஸ் சவுண்டாக கெட்டது, அதனால தான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்குறேன். திருத்திரைப்பூண்டிலேருந்து பார்த்திங்கன்னா கட்டுமேடுக்கு பக்கத்தில் நாகுலுடையம் இருப்பு, வடபாதி ஸ்டாப்பிங்கில் இறங்கி நாகுலுடையம் இருப்பு, ஏழை மாரியம்மன் அந்த கோயிலில் தான் திருவிழா நடந்துகிட்ருக்கு. அங்கே தான் நேற்று போயிருந்தோம். போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு கடவுளெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஒரு இந்த நிற்கிறாங்க பாருங்கள் ரெட் கலர் சரி. இந்த அக்கா தான் வேணிங்கிறவங்க. இவங்க தான் வாட்டார்லேருந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்குறவங்க நாகுடன் இருப்பில். அவங்க கால் பண்ணி சொல்லி தான் நான் போனேன். அவங்க தான் வேண்டியிருந்தாங்க பபுளுக்காக. அப்புறம் வந்து அர்ச்சனை பண்ணி முடிச்சிட்டேன். அர்ச்சனை பண்ணிவிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு தான் வந்து கடதுருவெல்லாம் வந்து சுற்றி பார்த்து நிற்கிறோம். லைட்டு டெக்கரேஷனாக வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஏதோ வந்து நிகழ்ச்சி நடக்க போது பேருக்கு அதுக்காக வந்து இந்த இடத்துலலாம் மேடையெல்லாம் போட்டு இந்த பஸ்ஸெல்லாம் நடக்க பாருங்கள். அங்கெல்லாம் டெக்கரேஷன் பண்ணியிருந்துறாங்க. எங்களை வந்து தங்க சொன்னாங்க. நான் வந்து தங்கலாம் போயிட்டு உடனே வந்துட்டோம். இது பபுளெல்லாம் வந்து ஜாலியாக எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்ருக்காங்க. எல்லாமே மேலகச்சிரியெல்லாம் வந்து நாதஸ்வரமாக வசித்தாங்க. அப்புறம் கடதுருவெல்லாம் வந்து சுற்றி பார்த்துட்டு இந்த லைட்டெல்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது நைட்டில். இந்த டெக்கரேஷன்லாம் வந்து சூப்பராக இருந்தது. இதெல்லாம் வந்து சுற்றி பார்த்துட்டு அப்புறம் வெள்ளை செப்பல்லாம் போட்டு எடுத்து போட்டுக்கிட்டு அப்புறம் வந்து பிள்ளைங்க வந்து கார் விளையாட்டு ஜாமான்லாம் கேட்டாங்க. ஆளுக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்து அழைச்சிட்டு வந்தேன். இதை பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பலூனு காரு குளிப்பி ஐஸு ஐஸ்கிரீம் நிறையா விற்றது. எங்கே பார்த்தாலும் ஜே ஜேன்னு சூப்பராக இருந்தது. அப்புறம் வந்து இதுலேயும் ஒரு பாப்பா வந்து கண்டுபிடிச்சிட்டு, அக்கா நல்லா இருக்கிறீங்களா, நான் எல்லா வீடியோவும் பார்ப்பாங்கக்கா அப்படின்ட்டு அந்த பாப்பா பார்த்து சந்தோஷந்தான் இருக்கிறாங்க பாருங்கள். இந்த அண்ணன் தான் வந்து குலதெய்வம் நாடகத்தில் வம்ச நாடகத்தில் எல்லாத்துலேயும் வந்து வில்லன் கேரக்டர் நடிச்சிருப்பாங்க. இது வேணி அக்காவோட வந்து குழந்தனார், அவங்களோட தங்கச்சி இவங்க. இந்த அண்ணனோட ஒய்ஃபு தான் இந்த பக்கத்தில் வந்து ப்ளூ கலர் சாரீ கட்டி நிற்கிறவங்க. நான் வந்து அவங்கள்ட்ட பேசுகிறேன், நீங்கள் எந்த நாடகத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து இப்போ வந்து படம் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன படம்னு பார்த்திங்கன்னா செல்ஃபி பேய் அந்த படத்தில் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. வெள்ளக்காரத்துறை அந்த படத்துலேயும் நடிச்சிருக்கிறாங்க. வம்சம் நாதஸ்வரம் குலதெய்வம் இந்த நாடகத்துலலாம் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த அண்ணன் வந்து வில்லன் கேரக்டர் தான் வந்து நடிச்சிருக்காங்க. ரெட் கலர் சாரீ வந்து வேணியக்கா, அவங்களோட குழந்தனார் தான் அந்த அண்ணன். அந்த அண்ணனோட ஒய்ஃப் வந்து இந்த பக்கத்தில் நிற்கிறாங்க பாருங்கள். அந்த அக்கா தான். அவங்கள பார்த்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பபுளெல்லாம் தூக்கி வச்சுருந்தாங்க. அப்புறம் வேணியக்கா வீட்டுக்கு போய் அவங்களாம் சாப்பிட்டாங்க. அப்போ சாப்பிட்றப்ப கூட வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷங்கண்ணே.
அவங்கள பார்த்ததே எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். ஹாய் சொல்கிறாங்க. அப்புறம் பசங்களுக்கு வந்து கார்லாம் வாங்கிட்டு அப்புறம் வேணி அக்கா வீட்டுக்கு வந்து என்னை அழைச்சிட்டு போயிட்டாங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சாப்பிட சொன்னாங்க. தங்கச்சி வீட்டு பக்கத்தில் இருக்குது, அதனால் நான் போய் நான் அங்கே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டேன். பசங்களுக்கு மட்டும் கொஞ்சம் ஊட்டிவிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா போயிட்டு அங்கேயும் வேணி அக்கா வீட்டில் நாங்கள் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு என் தங்கச்சி வீடு பக்கத்தில் இருந்தது, அங்கேயும் நாங்கள் போய் பார்க்கணும்னு போயிட்டேன். அப்புறம் அந்த அண்ணன் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க, பிள்ளைங்களாம் தூக்கி வச்சுருந்தாங்க. எங்கள் அக்காட்ட என்ன வெள்ள சாதாங்க பாருங்கள், பசங்களாம் தூக்கி வச்சுருக்குறாங்க. படத்தில் தான் பார்க்குறப்போ, நாடகத்தில் பார்க்குறப்போ வில்லங்க கரெக்டு. அப்புறம் வேணி அக்கா பசங்க பார்த்திங்கன்னா செம்ம டான்ஸ் ஆடி இருக்கிறாங்க. இந்த வீடியோவும் அக்கா வந்து அனுப்பிவிட்டாங்க எனக்கு, இதோட வந்து அணைச்சிக்கிட்டேன். இந்த குட்டி பசங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா செம்ம டான்ஸ் ஆடுறானுங்க. நான் அதை வந்து வாய்ஸை கட் பண்ணிட்டேன். பாட்டை ரஞ்சிதமே ரஞ்சிதமே அந்த பாட்டுக்கு வந்து ஆடுறான் அந்த குட்டி பையன். அந்த அக்கா வந்து பக்கத்தில் பிள்ளைங்க ஆடுறதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க. வற்புறுத்தி இருக்க சொன்னாங்க. நான் நைட் டைமாக இருக்குன்ட்டு நான் உடனே வந்துட்டேன். தங்கலை பசங்க இந்த வெயில் டயத்தில் வந்து எங்கேயுமே செட் ஆகாது, அதனால் வந்து நாங்கள் உடனே